வாய்ப்பு போல. தினக்கவிக்குள்ளே போவோமா? அங்கே தினக்கவியை தொடர்ந்து சிவதர்சினி அவர் 10:30 வருவார். தமிழில் விளையாடு. நானும் இன்றைக்கு நேரத்தோட போயிடுவேன்டா, டாக்டர்கிட்ட போக வேண்டி இருக்குது. அப்படியா? அது போக மட்டும் நிற்பேன், அதுக்கு இடையில போனாலும் இடையில போயிடுவேன். சரியா, நன்றி. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2002 சிவதர்சினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. நட்பின் கோலம் நானிலம் காணம், இலக்கியம் போற்றிய இறைவழி நட்பும், இதயம் வாழ்த்தும் நிறைமாந்த நட்பும், நித்திலத்தில் நம் வாழ்வு நீள்வழி கடந்திடவே. இலக்கியம் போற்றிய இறைவழி நட்பும், இதயம் வாழ்த்தும் நிறைமாந்தர் நட்பும், நித்திலத்தில் நாம் வாழ நீள்வழி கடந்திடவே. கடவுளாகி கை கோர்க்க காலன் கூட கவரும், வேளை மாறி மறையும், கண்கள் தேடும் நட்பு காலை போல மலரும், உதட்டில் பாதி சிரிப்பு உள்ளத்தில் மீதி இருப்பு, உதட்டில் பாதி சிரிப்பு உள்ளத்தில் மீதி இருப்பு, உலக நீதி இதுவே உறையாது விலகும் துயரும், உலக நீதி இதுவே உறையாது விலகும் துயரும். ஆண் என்ன பெண் என்ன அகிலத்தில் உயர்வு நட்பு, ஆண் என்ன பெண் என்ன அகிலத்தில் உயர்வு நட்பு, உணர்ந்தால் நீயும் செப்பு. வெற்ற அருவி வெனப்பாம் இது பெற்ற வறுமை இதுவாம், வெற்ற அருவி வெனப்பாம் இது பெற்ற வறுமை இதுவாம், பாலின பேதமில்லையே பலரும் நாடும் மருந்தாம், பாலின பேதமில்லையே பலரும் நாடும் மருந்தாம், உலரும் காலை பனியே உணர்ந்த வகை சொல்லு, உலரும் காலை பனியே உணர்ந்த வகை சொல்லு, உயிரில் கலந்த நட்பை உடனே காட்டிச் சொல்லு, உணர்ந்த வகை சொல்லு, உயிரில் கலந்த நட்பை உடனே காட்டிச் சொல்லு, உடனே கூட்டி வந்து நில்லு. நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி முகனுக்கு, நடாமனோர்களுக்கு, அனைத்து பாமுகர்களுக்கும் நிமிர்ந்து தியானம். தினமொரு பாமுக கவி சுபாக்கிழமைக்கு நீட்டிய தொடர்பின் மீன். 1883 அக்கமா. தாயை நோக்கிய பயணம், இலக்கு நோக்கிய பயணமானது இனிய வெற்றியின் நிகழ்வானது. பாம உறவில் சந்தித்த நண்பி அவள், காண கிடைத்தவை பெரும் புகழே. பாடும் மீன்களும் குளிர்ந்த நீரூடைகளும், மண்வாசம் சொல்லி நிற்கும் காத்தான் குடி, பண்பாட்டு விளிமியங்கள் பலதுமாய், உயரமான நெருக்கமான வீடுகளும், பாதையோரங்களும் சுத்தமும் சுகந்தமும், இன்முகம் காட்டி வரவேற்ற உறவுகள் அன்பும், பச்சை பசேலன பல மரங்களும், திருநங்கூடலும், மீனவர் கடற்கரையும், நீச்சலும், உளநீர் பருகலும், மணல் மீது உணவு உண்டதும், இருமொழி பேசினாலும் உம்மதி இருப்பினும் நாம் ஒன்றென கூடி சேர்ந்தே இருந்தோம். கச்சி பெருநாள் தொழுகை கூட அழகினை பார்த்தேன், தொழுகை முறை ஆடையும் அழகுகள் ஒரு விதம், புது ஆடை ஒன்று எனக்கு கிடைத்ததில் ஒன்று கூடியே நான் நின்றேன். உறவுகளை சந்தி துட்கார நினைவில் உணவு உண்டு மகிழ்ந்தது வாழ்வில் மறக்க முடியாதவை. தினந்தோறும் பணியாரம் உண்டு மகள உண்ட சுவை நாளில் எச்சிலூற வட்டிலப்பம், அன்புக்கும் மறைவுக்கும் ஓசரிப்புக்கும் இல்லை இல்லை, பணிவுக்கும் உயர்வுக்கும் இல்லை இல்லை, கூட்டு குடும்பமாக முகமதில் மகிழ்வும் கண்டேன். எல்லாம் வழியுண்டு அதற்கும் அவர்களின் ஒற்றுமையே பதிலாகும். தாயை நோக்கிய பயணம் சிறப்பிற்றது. நன்றி, வணக்கம். தினக்கவியில் நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் வணக்கம். வாங்க வணக்கமானி. இனிய காலை வணக்கமானி. பாமுக உறவுகளுக்கும் திருநடா மோகனர்களுக்கும் இந்த அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி, இலக்கம் 169. நட்பு, நட்பு அன்பினால் மலர்வது அகிலத்தில் உயர்ந்தது, அன்பினால் மலர்வது அகிலத்தில் உயர்ந்தது, ஆண் பெண் பேதம் இல்லாத இல்லாதது ஆனந்தம் கொள்வது, ஆண் பெண் பேதம் இல்லாதது ஆனந்தம் கொள்வது, இருப்பதை பகிர்ந்து ஈகையில் உவர்ந்து, இருப்பதை பகிர்ந்து ஈகையில் உவர்ந்து, புகந்து உரிமையாய் பேசி உதவி என்றால் விரைந்து நல்கி, உரிமையாய் பேசி உதவி என்றால் விரைந்து நல்கி, ஊரெல்லாம் பரவி எல்லோரும் ஒன்றாகி, ஊரெல்லாம் பரவி எல்லோரும் ஒன்றாகி, ஏழை செல்வன் வேறுபாடற்று, ஏழை செல்வன் வேறுபாடற்று, அக்கிய உலகில் ஒற்றுமை வளர்த்து, அக்கிய உலகில் ஒற்றுமை வளர்த்து, வானவில் தோழன் தோழியராய் அக்கிய உலகில் ஒற்றுமை வளர்த்து, வானவில்லின் வண்ணமென வாழ்க்கை என்னும் ஓடத்திலே, வானவில்லின் வண்ணமென வாழ்க்கை என்னும் ஓடத்திலே, பவனி வெறும் உன்னதமாம் கூடி கொண்டாடும் நட்பு. வாழ்க்கை வானவில்லின் வண்ணமென வாழ்க்கை என்னும் ஓடத்திலே, பவனி வெறும் உன்னதமாம் கூடி கொண்டாடும் நட்பு. நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம். வணக்கம். நட்பு பற்றி நேற்று வந்திருந்தது, யார் உணர்ந்திருந்தா எதில் வந்திருந்தது? நான் கேட்ட உண்மையாக சொல்கிறீங்களான்ட்டு ஓமண்டவரே, எனக்கு இப்போ வந்து நட்பு இருக்கின்றாரே, ஆதியானவர் சொன்னவர்கள் எதில் கொண்டு வந்தவர்கள்டா? நான் நினைக்கிற ஒரு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி செய்ய சொல்றவர் தானே சொன்னார். ஆண்டுக்கு ஓ எனக்கு இப்பவும் இருக்குது என்று சொன்னார். ஆனாவில தொடங்கி கொண்டு வந்திருந்த வரிசையில சிறிலங்கால இருந்து இலங்கைக்கு போன பயணத்தை கொண்டு வந்திருந்தா அந்த சொல்லியிருந்த அந்த போன பயணம் நல்லா முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருந்தா மெட்டதை வந்து காத்தான்குடியில தான் தனக்கு கிடைச்ச அனுபவத்தை மகளே தந்திருந்தார். வாழ்த்துக்கள். இலங்கையில் போன மூவரும் திரும்பி வந்திருக்கிறார்கள், மிகுந்த சந்தோஷம். அவர்களுக்கு என்னென்ன நேற்று நல்ல நடப்பாக இருந்தது கேட்டுக்கொண்டிருந்தேன், சில நேரம் சில நிகழ்ச்சிகளை கேட்டேன், எல்லா நிகழ்ச்சியும் கேட்க முடியவில்லை. இன்று வஜிதா அவர்கள் அதுல வந்திருக்கின்றது, சந்தோஷம். எல்லோரும் திரும்பி வந்துட்டார்கள் போல் தெரிகிறது. அடுத்து சிவதர்ஷினி அக்கா என்ற கவிதைக்கும் வாழ்த்துக்கள். நான் சிவதர்ஷினி அக்கா அதுல பனிய சொல்லகே இந்த இப்ப பனிய கொண்டு வந்தாண்டு யோசிச்சேன் நிறைய அதுல போட்டிருந்தவா சொல்ற கருத்துக்காண்டி அவ அதிலையும் அதைய சேர்த்து கொண்டு வந்திருந்தவ, அந்த தன் கருத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி அதை சேர்த்திருந்தவா, அவாக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயமலை அவர்கள் வணக்கம். வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மூவருடைய கவிதையும் சிறப்பாக இருந்தது. ஆமா, தொடர்ந்து எழுதுற மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். என்ற தொடர்ந்து அந்த தினக்கவியை தந்து கொண்டிருக்கிற ஆக்கள் மூவருந்த சிறப்பான வாழ்த்துக்கள், தொடருங்கள். நன்றி. 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 வணக்கம் பாணி. வணக்கம். நான் மூன்று கவிதைகளையும் கேட்டேன், சிறப்பாக இருந்தது. நட்பின் உன்னதமான பதிவுகளாக அந்த மூன்று கவிதைகளும் அமைந்திருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். ஜியாக்காக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அப்படி செய்தவர் வீட்டு வந்திருந்து இல்ல உண்மையாவையோட ஒரு நாங்க பொன்மாடைப்படுத்துற ஒரு கொஞ்ச நேரம் தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். செல்வி அக்காவோட நான் நீண்ட காலமான ஒரு நட்பாக இருக்கின்றேன். இவையோட நான் உண்மையிலே அவை எனது நிகழ்ச்சியில் நான் அவையை பற்றி பேசிக் கொள்கின்றேன். உண்மையில எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது அவையோடு நான் பழகிறது. எனக்கு ஒரே ஒரே கவலை, காட்டாங்குடி பள்ளிவாசலை கூட்டிக் கொண்டு காட்ட முடியாத ஒரு கவலை. மூன்று நாட்கள் பெருநாள் காரணமாக பூட்டப்பட்டிருந்தது. பெரிய பள்ளிவாசல் காத்தாங்குடியெல்லாம் இருக்காம இல்ல இல்லம்மா, அந்த அந்த பலஸ்தீன் பள்ளிவாசல அதே மாதிரி கொப்பி பண்ணி கட்டியிருக்கின்றார்கள். அது அந்த அந்த அழகான பள்ளிவாசல், அதுல வந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்து பாத்துட்டு போவாங்க. அது அதே அது அங்க அப்படி எப்படி இருக்குதோ அதே தான். துருக்கியில இருந்து பலஸ்தீன்ல இருந்துலதான் இந்த சாமான்கள் கொண்டு வந்து ஹிஸ்புல்லா அவர்கள் கட்டப்பட்டிருக்க. ஆனா நீங்க காத்தாங்குடிக்குள்ள போனீங்க என்று சொன்னா இலங்கைக்குள்ள போறன்னு உங்களுக்கு நினைப்பு வராது. சவுதி ஒன்றுக்குள்ள போற மாதிரி உங்களுக்கு, நீங்க அதெல்லாம் போயிருப்பீர்கள் உங்களோட ஊருக்கும். சவுதிக்குள்ள போற மாதிரி தான் உங்களுக்கு அந்த அந்த இது வரும். கல் வரவு காத்தாங்குடி ஆரம்பத்துல இருந்து முடிவு ஆறாம் குறிச்சி வரையும் அப்படி ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த காத்தாங்குடி மக்களெல்லாம் இருக்கும். அதை கூட்டிக் கொண்டு காட்டக்கூடிய சூழ்நிலை, அது இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கை வரலாறுகளை நூதன சாலையாக வைத்திருக்கிறார்கள். அது அதையும் கூட்டிக் கொண்டு காட்டக்கூடிய சூழ்நிலை கிடைக்கவில்லை. பெருநாள் காரணமாக அது மூடப்பட்டிருந்தது மூன்று நாட்கள். அந்த அது ஒரு கவலை ஒன்றுதான். நான் என்னை பற்றி நான் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது திருப்தியா இருந்தால் அது எனக்கும் சந்தோஷம். அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன்.
நன்றி சொல்றேன். அவ சிவாண்ட செல்வி அக்காண்ட அதுலயும் கலந்து கொண்டிருக்கா, போய் இவவையும் பாத்துருக்க. அந்த இந்த நேரத்திலும் அவ அந்த போக்குவரத்து செய்து அதை பார்த்திருக்கிறது ஜியாக்கா உண்மையா பாராட்டவன். ஜியா நடேசன் அவர்களுக்கு உண்மையா பாராட்டுகள். இருக்கும் போது சந்தோஷமாக அதை அனுபவிச்சு எங்களையும் சந்தோஷப்படுத்துகின்ற ஜியா நடேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, வார்த்தைக்கு வந்து சொன்னால் எல்லாம் பாமுகம். அந்த உறவு எல்லாம் பாமுகம். சர்வசரி சிவரூபன் அவர்களை தெரியாது, வஞ்சிதா அவர்கள் இதனால வந்தது. இப்படியாக ஒவ்வொரு வார்த்தை முறையும் சொல்லிக்கொண்டே இருந்த எல்லாமே அந்த பாமுகம் என்பது ஒரு குடும்ப உறவாகத்தான் நாங்க வளர்ந்து கொண்டு வருகிறோம். அதுதான் எனக்கு அந்த பாமுகத்தை பிடித்தது. இப்ப செல்வி அக்காவை நான் இங்கு சந்தித்தேன். அந்த அந்த உறவு பாமுகத்தால் இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜியாக்காவை எடுத்துக்கொள்ளலாம், ஜெயமலர் எடுத்துக்கொள்ளலாம், அதான் அந்த பாமுகம் தந்த உறவு தான் அது. உண்மையிலே இந்த ஜியாக்காவை சந்தித்தது இன்னைக்கு சிறப்பான ஒரு அனுபவமாகவும் உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவ அந்த அவ சொல்லிட்டு போன மாதிரி சாந்தினி அவர் சொன்ன மாதிரி ஒரு கட்டிக்காரமான ஒரு பொம்பளை, கட்டித்தனமான பொம்பளை. அந்த வயிலும் அந்த வக்கைக்குள்ளையும் அவன் தெரிஞ்சு அது இருக்குறேன் சும்மா இல்ல. என்ன இது போன உடனே எல்லாரும் அதுக்குள்ள பெருநாள் அன்பு வாணி நாங்க நிறைய பேரு எங்களோட குடும்பம் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டா நானே கலைஞ்சு போய் நானே செடியில படுத்து நித்துல வந்துட்டேன். உண்மையை சொல்ல அவ பேசிக்கொண்டே அண்ணாவோட அண்ணாவோட பேசிக்கொண்டு, தங்கத்தோட பேசிக்கொண்டு, மச்சனோட பேசிக்கொண்டு, அவ கலந்து பேசிக்கொண்டு அந்த மாதிரி இருந்தா. நான் எழும்பி இருந்து போட்டோ எடுத்திருந்தா படுத்த மாதிரி அவ நானும் அல்லதுல நானே தூங்கிட்டேன் அப்படிய. உண்மையில அவ அதை பார்த்தேன் நான். அந்த அவட சில இடங்களுக்கு ஆட்டோல போனோம், சில இடங்களுக்கு நடந்து போயிருந்தோம். நல்ல வெயில், இன்னொண்ட வெயில், அப்படியான வெயில் கொளுத்துன டைம்ல. அடுத்த தனியா செல்வியாக்கா அடுத்த நாள் பயணம் போயிட்டா கோயிலுக்கு போகணும். முதல்ல அவ நின்று அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு தனிய 11:30 நாங்க அந்த பஸ் ஏத்தி நான் பயந்து போயிட்டேன். அப்ப எங்கட மச்சான் அந்த டிரைவர்கிட்ட சொன்னவரு கவனமா கூட்டிக்கொண்டு விடுங்க கூட. அவ அதெல்லாம் இல்ல, அவ தைரியமா அந்த மாதிரி போறா, சில பிள்ளை மாதிரி அவளா போறா. அது ஒரு சந்தோஷமா இருந்தது. பிறகு நாங்க அவர்கிட்ட அடிச்சு கேட்டு வந்து சேர்ந்து தவாண்டு டிரைவர்கிட்ட நாங்க நம்பர் வாங்கி அடிச்சு கேட்டு போய் சேர்ந்து தவாண்டு சொல்லி அவ அவன் போய் இறங்கின உடனே மச்சானுக்கு அறிவிச்சுட்டான் நான் போய் சேர்ந்து சொல்லி. ஓ, அப்ப ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாக நான் பார்த்தேன் நான். உண்மையில அது சிறப்பா இருந்தது. நான் மட்டக்களப்புக்கும் போ தனியா போக மாட்டேன் இன்னும். அந்த ஊரு புள்ளனா உண்மையா சொல்ல சரி. அவர் இருக்கக்குள்ள பேசும் பொழுது கொஞ்சம் சந்தோஷப்படுவார். அவரை காண அப்பயம் பண்ணு விளையாட்டு தான் வருவார். சரி, நன்றி. நன்றி வாணி. நன்றி. வணக்கம் வாணிக்கா. திறக்கவி மூவருக்கும் நன்றி. சிறப்பட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் திறந்து வந்தீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயசி மும்முரமா இறங்கிட்டார். சமையல் கள்ளத்துக்குள்ள குதிச்சுட்டேன். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் உங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் ஜெயநரேசன் அவர்களும் மகேஷ் அவர்களும் சொன்ன இதுதான் கேட்டோம். அதுக்கு மேலே சிவதர்சனம் வந்து அவர்கள் மூவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் கூவாட்டிக்கும் அந்த இலங்கையில நடந்ததெல்லாம் மறைக்கக்கூடியதாக இருந்தது. நேற்று எல்லாம் அந்த சொல்லிக்க எல்லாம் வஜிதாவும் சொல்லிக்க அறியக்கூடியதா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. மூன்று பேரும் ஒரே கப்பல்ல உயர்வே பல்ல வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வாக்கிக்க இல்ல இல்ல, இவர் ரெண்டு ஒரு கிழமை முதல்ல வந்துட்டேன். சந்தோஷம் தானே அந்த அப்படி போய் அப்படி எல்லாம் தண்டைக்க சந்தோஷம் அவைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பிளான் போகல வஜிதாவும் செல்வகம் பிளானா இருக்கும். ஏன் ஆண்டி அவர் தண்ட பாட்டுல போட்டது அது அப்படி அமைஞ்சது. நான் தான் போறீங்களா? பாம்பு உறவு அந்த உறவு முதல்ல ரிபன் கட்டட்ட அவ கட் பண்ணாதான் நாங்க கதை ஓபன் பண்ணும். நன்றி பாப்பம். ஒரு முறை வஜிதா எடுத்த போன் படம் எனக்கு மாசை. சரி, ஓட்டமா
முறதான்மதான் போயிருக்காங்க திருமணம் ஆகிக்கும் முதல். எங்களோட உண்டவிட்ட அக்கா அங்கதான் அவர் வேலை செய்யறபடியா அங்கே இருந்தபடியா ஒருக்கா போய் வந்தோம் நாங்கள் கல் அடிவு விட்டு மற்றும்படியோட போயிருக்கோம். மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இடங்கள்தானே. நன்றி ஓம் ஜெசே. ஓம் பாணியக. நானும் இந்த சின்னக்காவில் இந்த மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உண்மையில பாமும் வந்து அந்த உறவுண்டு கதைக்கிறீங்க. நானும் தான் இப்ப போன இடமே உண்மையில பொதுவா எஸ்டேட் குரூப்ல தகவலில் தகவலை விட தனிங்க எனக்கு கேக்கச்சக்கமா என்னாச்சு என்னாச்சு ஒருக்கா கதைக்கலாமா அபியோட உங்களோட கதைக்கலாமா நேரம் இருக்க கிடும் உண்மையில பாம உறவு கிடையாது இதை கொடுங்க அதை கொடுங்கோண்டு அபிராமிக்கு உற்சாகமாயிருங்கன்னு சொல்லி அதிபர்ல இருந்து வாணியக்காரர் முழு உறவு கடமை நினைச்சு பார்க்க அளவுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்து உண்மையில என்னன்னு சொல்றேன். நான் சில பேருக்கும் நேற்று தானே நோமலை வைரக்கில் இப்ப கண்டுபிடிந்தானே அபிய பாமுகத்துல நேற்று தான் கூடுதலா உறவுகளுக்கு தகவலை உண்மையில போட்டிருந்தேன் என்ன பதில் போட்டது அப்படி உறவுகள் அந்த உற்சாகப்படுத்தி அது ஒன்றும் இல்ல இப்படி கொடுங்கோ இது அது இப்படித்தான் வேறும் கிருப்பியண்டா அப்படின்னு சொல்லி உண்மையில இந்த உறவுகள் தந்த அன்பை நானும் இதை நினைச்சும் இல்லை நன்றி சொல்றேன் வாணியக்கு அதுக்கு பாமோது தான் நன்றி உங்களுக்கும் அறிவேறு நன்றி. பாப்போம் வார வருஷம் இதை காற்றல இருந்தா அது உறவுல வந்ததுல அது போகுது கோயிலுக்கட்டு கும்பிட வேண்டுவாங்க காலை தொட்டு கும்பிட வேண்டுவாங்க உங்களை விட்டு ஆக்கள் ஏண்டுவாங்க உங்களால இப்படி வாழ்க்கை கிடைச்சுவாங்க கடைசி ஆக்கள் இந்த ஏரியாவில் இல்லாம போயாச்சு போறாக்கள் போகட்டும் இருக்கிறவர்கள் இப்ப 27 வருஷமாக யார் இருக்கிறார் இதுல பஜிதா இருக்கிறார் ஜெயமலர் அவர்கள் இருக்கிறார்கள் ராஜினி அக்கா இருக்கிறார் தட்சினி இருக்கிறார் நகுலவதி அவர்கள் இவ்வளவு பேர் ஒன்றிலிருந்து இந்த வரைக்கும் இருக்கிறார்கள். என்ன சொல்லி 27 வருஷம் இல்ல இல்ல 27 வருஷமா பாருங்க வாராக்கள் என்ன சொல்ல நீங்க எப்ப இருந்து நீங்க ஆரம்பத்துல இல்ல ஆரம்பத்துல பத்மினி இல்ல நீங்க கிட்டத்தட்ட இல்ல இல்ல வந்தவர் தான் அப்ப கேள்விப்பதற்கெல்லாம் வந்த நீங்க தானே அவர் நீங்க என்னன்னா குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஓடுறாங்க அந்த கேள்விக்கு மட்டும் பதிலுக்கு மட்டும்தான் வந்துட்டு வேற சரோஜினி சிவராஜ் அவர்கள்லாம் இப்பதான் தொடர்ந்து இருக்கிறீங்க. நான் சொன்னவரும் தொடர்ந்து அப்படி இருக்கிற இப்ப இருந்தாலும் எல்லோரும் இப்ப இடையில அடைஞ்சதோ நாங்க அப்படி எல்லாம் பாக்குறதே கிடையாது சரியா எல்லாரும் சமூகத்துல ஸ்கைப்ல வர்ற இந்த ஜூம்ல வர்றது கதைக்கலையே நான் காலமே இன்றைக்கெல்லாம் வெளியாய போட்டுட்டேன் நீங்க விட்டுற வைக்க அப்படிங்கிறாங்க நான் அப்பவே பாமுகம் போட்டுட்டேன் பாருங்க இப்படியாக சரி இருந்தாலும் எல்லோருக்குமே சரி இடையிலண்டு இல்ல பத்து இப்ப நீங்களும் கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷம் நேவிஸ் பிலிப் சார்கள் 18 ஆண்டு வந்த மாணி 19 பிறகுதான் அபிராமி எல்லாம் வந்தது அபிராமி 5 வருஷம் அபிராமி அச்சையா எல்லாம் நான் அதை விட முதல் வாணி மோகன் என்ற இப்பவும் வச்சிருக்கிறேன் நீங்களும் சரோஜினி சிவராஜ் பிறக்க வேணுமே பிள்ளைகளும் பிறந்தா தானே வரலாம் இல்ல இல்ல அத பத்தி இல்ல
அப்படியாட்டு இல்லை, நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கேள்வி பதில்களுக்கு தான் கூடுதலா வந்தது, அதைத்தான் சொல்ல வரேன். இணைஞ்சதுக்கான காலம் தான், இப்ப அண்மை காலமா தான் நீங்க முழுவதுமா இருக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். ஆகாசாயிட்டு அந்த காலத்துல எழுதி இருக்கிறாரா? நம்மளோடதான் சேர்ந்து நிக்கிறாங்க, குடும்பம் வந்தாலும் வந்ததானே. அப்ப இது வந்து 97 97 ராகவிக்கும் இதுக்கும் ஒரு வயசு. நீங்களே ராஜினி கவிதை கண்டது சன்ரைஸ் காலங்கள்ல பல பேர் அந்த நேரத்துல இருந்தேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நாங்க குடும்பம் நன்றி. அப்ப எல்லோரும் குடும்பங்களா இப்ப அடுத்த வருஷம் வஜிதாட்ட போவோங்க எல்லாருமா? அவர் சொல்றார் நீங்க எல்லாரும் வாங்கோ, உங்க டிக்கெட்ட போட்டு வந்து கொழும்புல வர்றாங்க, ஆனா கொழும்புல இருந்து உங்களை நான் நுங்க எங்க சத்தம் ஓகே யாழ்ப்பாணத்துல இருந்து கூடிய போஜனம் கொழும்புல இருந்து நாங்க இங்க வந்து கொழும்புல இறங்க கொழும்புல இருந்து அங்க பறிக்கிறாரா கொண்டு போய் பாருங்க. நான் அந்த அளவுக்கு வசதிக்கார பொம்பளையும் இல்ல, நான் பொய்ய சொல்லிட்டு நான் உங்களைய மத்தியலாது. அப்ப நான் எனக்கு ஏழு மனசுமே நீங்க கொழும்புக்கு வாங்க, இல்ல யாழ்ப்பாணத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொண்ட பறப்பீங்க தானே, கொண்ட பறப்பீங்க. அப்ப அந்த வாக்குறுதி தானே. வணக்கம் கொஞ்சம் காசு மிச்சம் முடிச்சதானே நாங்க மற்ற கருவாடை கருவாடை வாங்கி வரலாம். அது நல்லா இருக்கு. இல்ல நான் இவங்களை கொண்டு போய் இப்ப மாட்டு வண்டியில அவங்க நிக்கலையே, நான் ஏறவே இல்லை அதுல வண்டியில கொண்டு போக இல்லமா கொண்டு பறிக்கணுமா சொல்லுங்க. எதுல படி எது ஜாக்கா செல்வியா காலம் கூட்டி போனது படி படியில படி கடல்ல போறதா அந்த வயலுக்குள்ள சிக்காரெல்லாம் போகாது. தெரியுமா? ஓத்தடிப்பாத
ஒத்தையடி பாதைகள்ல வண்டி போகும், மெஷின் போகும், வடி போகும், இந்த ஆட்டோவும் போகாது. அதே நேரம் வடிதாக ஏசி போட தேவையில்ல. ஓ அழகா வடிவா, கேட்டு பாருங்க. அதுக்குதானே ஏசி பஸ் புக் பண்றதாம் பண்றது, அதுக்குள்ள பெரிய கம்பளத்தால போர்த்து கொண்டு படுத்து கிடக்குறது. உனக்கும் இந்த இவ்வளவு காசை கொடுத்து அதை புக் பண்றதை விட ஒரு 1000 ரூபாய புக் பண்ணி போட்டு வடிவாக புரஷை யார் வரும் போகலாம் தானே. பாடி பகிடி என்ன தெரியுமா, அது அவங்களாக காசு கொடுத்து போறது இல்லாது, அந்த கவர்மெண்ட் சேவிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வரன் கொடுப்பாங்க. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் ஏறிடுவாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போகிறோம். அங்க போனா பார்த்தா அவங்களுக்கு அதுக்குள்ள இருக்க இருக்கிறது இல்லை, ஏசியில குளிர். போனா அங்க பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய வந்தது இங்க புகை வருது, இங்க புகை மணக்குது. மகிழ்ச்சது காரம், காரம் மூக்கு கழிக்குது காரம். சரி வாங்க செல்வி அக்கா. வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்பதாக்கம் கேட்டு கொண்டுதான் திருமுகத்தை காட்டாம இருக்கிறீங்க. ஒருக்கா காட்டுங்கள வாங்கி போடல. அதுக்குள்ள கொஞ்சம் பச்சை என்ன செத்தமிளகாய் சேர்த்தா நல்ல கலரா வருமா, சூப்பரா வரும். போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. நான் தான் பாவிக்கிறேன். என்ன குரக்கன் மாவா? குரக்கன் மாவு கொஞ்சம் செத்தமிளகாய், குரக்கன் மாவுக்குள்ள கொஞ்சம் கொச்சிக்காய் தூள், கொச்சிக்காய் தூள் இருக்குதானே, அதையும் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர்ல வரும் முகம். ஆமா தானும் தப்பத்தான் சும்மா சொன்னதா சேத்துறாதீங்க. ஒரு மாவு பண்ணா நீங்க கடலை மாவு மஞ்சளோ கத்தாழைய போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு முகத்துக்கு பூசுங்க, சூப்பரா இருக்கும். வெள்ளி அரிசி மாவுல ஒரு சொட்டு பால அந்த பசுப்பால் இருக்குது, அதுல எப்பனா குழச்சி போட்டு பூசி போட்டு முகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் தலை கழுவி பாருங்க, அந்த ரஜினி சிவாஜி படத்துல வந்த மாதிரி இருக்கு. அவர் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் கடிச்சுதான் அவர தந்த கலர் அவரோட மட்டும் காட்டினது. பச்சை மிளகாய போடாதீங்க, சும்மாவே எங்க முகத்துக்கு போட்டு தேய்ச்சி பாருங்க. செல்வியக்கா, கருப்புண்டு சொல்லி நம்மள முடிச்ச மாப்பிள்ள மாதிரி என்ன ஓடிட்டானுங்களா? அதானே, நான் கர்த்த மாப்பிள்ளைய முடிக்கல தானே, நீங்கள என்ன சொல்லுவீங்க? அதானே, நான் நம்மள முடிச்சு நாங்கட்டு சொல்லக்கூடாது, ஒரு மேல ஒரு மேல சொல்லணுமா? அதானே, நீங்கள பன்மேல சொல்லக்கூடாது ஒரு நாள். இல்ல நாங்க சொல்றோம், நான் கருப்புண்டு மாப்பிள்ளையோட அதுலதான் அங்க வாழ்க்கைய ஓட்டுறதா. ஒரு வருஷம் என்ன தன் மகளுக்கு மகள் அங்க பாத்தீங்க பாத்து அந்த அது சரியில்லை இது சரியில்லை மொட்டை சொட்டை கலர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லியோக்கோ. இப்ப நல்லா
நல்ல ஒரு மாப்பிள்ளை நல்ல பணக்காரன்னு சொல்லி புள்ளி கொண்டிருந்தார். நான் நம்ம பணத்தை பார்த்தா உண்ட அவள் ஓமாட்டதாண்டு கேட்டேன். வெளிநாடு அவர் உள்ள அங்கே இருக்கிறார். இப்போ அவர் வெளிநாட்டில் நான் நினைக்கிறேன் அதுக்கு அதான் வாழ்க்கை இத்தனை பவுன்ல கட்டுவார் இத்தனை காப்பு போட்டுக்கிறாருலாம் புழுவினார். நான் இப்போ அதுக்காக தான் நீ ஓமன் இருக்கிறாப்பில் உண்ட பிள்ளையம்ன்ட்டு சொல்லி அது வாழ்க்கை இல்லை. அது ரெண்டு நாளைக்கு தான் அது ஆசை தோதை எப்பளம் என்ன மாதிரி கிடைச்சா போகாமல் முதல்ல அவர் நல்லவரான்னு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவான்ட்டு சொல்லி என்று நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் நிகழ்ச்சிகளை. இனிமேல் இருக்காது. இல்ல இல்ல இனிமேல் இருக்காது அந்த நிகழ்ச்சி. இனிமேல் நாங்க செய்து கொள்ளலாம். சக்தி ஸ்ரீனிசங்கர் அவர்களுக்கும் அவர் வீடியோல வாரது நேரம் வாரது மகனுக்கு பிடிக்காதான் தான் செய்யலையாமன்னு போட்டார். அவர்கிட்ட கேட்கவே இல்லை நாங்க. அவராக தான் சொல்லி போட்டு திரும்ப அவரே சொன்னார் மகனுக்கு பிடிக்காத புரியலாமா. ஆகவே நாங்களாக ஒவ்வொன்றை மொழிதானே ஒரு பத்மினி அவர்கள் விரும்பி அவர்கள் செய்து கொள்வோம். ஆங்கிலம் படிப்போம் பொன்னாட போட்டு மகுடம் எல்லாம் வரையெல்லாம் போயிட்டு மகுடம் எல்லாம் சூட்டிட்ட நன்றி நன்றி வணக்கம். பிறகு காணுங்க நீங்க உங்களை.